உறவுகளுக்கு வணக்கம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த வாரம் முகநூல் பக்கத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் ஒரு காணொளி போட்டுட்டேன். அந்த காணொளியில் அவரை தவறாக விமர்சனம் பண்ணிட்டேன். ஒருமையில் பேசிட்டுன்னு சொல்லி அவருடைய கட்சிக்காரர்களும் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களும் ரொம்ப கோபமாயிட்டாங்க. அந்த காணொலியில் நான் வந்து அவரை வந்து ஒருமையில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து, அதாவது எல்லாருன்னா அவருடைய கட்சியை சார்ந்த எல்லாரும் வந்து சம கோபமாயிட்டாங்க. அதனால் இப்போ நான் வந்து அழுது என்ற வருத்தத்தை தெரிவிக்கலான்ட்டு இருக்கேன். அப்படி ஒரு காணொலியை நான் போடுவேன்னு நினச்சிட்டு தானே என் மேலே வழக்கு தொடுத்துருக்கீங்க. டேய் டம்ளர் பாய்ஸ்க்கெலாம் கேட்டுக்குங்க, உங்கள் நொன்னை மேடைக்கு மேடை இந்து மதத்தை பற்றியும் இந்து மதத்தில் கூடிய கடவுள்களை பற்றியும் எங்கள் பிரதமரை பற்றியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பற்றியும் மிக தரக்குறைவாக பேசிகிட்டே இருக்காரு. டேய் பேசிகிட்டே இருக்காண்டா அண்ணனை தம்பி, தப்பாக வாடாப்படம் பேசணும், தப்பு இல்லை, புரியுதா? அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு உங்கள் கட்சியோட ஒவ்வொரு மீட்டிங்கையும் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், எத்தனை பேர் மாட்டீங்க தெரியுமா? நான் ஒரே ஒரு வட்டி வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பேசினது வந்து அகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க. அதுக்காக வந்து கதறிட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். எத்தனை பேர் அடி, எத்தனை பேர் அந்த வீடியோ நீக்குங்கிறீங்க, மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுன்றீங்க. இது கூட பண்ணியாது, இது இருக்குல்ல, இது கூட பண்ணியாது, புரியாதா? புரியுதா? சரி, பேச வந்த விஷயத்துக்கு வருவோம். உறவுகளே, உறவுகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிங்கிற போர்வையில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை, நான் வந்து மதவாதி கிடையாது, நான் சொல்ல வரேன். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே. இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நம்ம உரிமையோடு நம்ம வந்து உருவாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் குறிப்பாக இந்த டம்ளர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நாம் சார்ந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதத்தை, நாம் சார்ந்திருக்கக்கூடிய நாம் வணங்கக்கூடிய கடவுள்களை இழிவுபடுத்துறதை மிகப்பெரிய வேலையாக வச்சுட்டுருக்கானுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேடைக்கு மேடை நம்மளோட வழிபாட்டு முறைகளை கேவலப்படுத்துறது, முருகங்கிற பேரில் ஒரு திருடனை கொண்டு நிறுத்தி அதுக்கு ஒரு வானத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு அதை வணங்குறது, கிருஷ்ண ஜெயந்தியில் ஒரு கிருஷ்ணர்னு ஒன்று செஞ்சு வச்சு அதுக்கு பட்டையை போட்டானுங்க பார்த்தீங்களா, அதிலே தெரியும், புரியுதா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான வேலைகளை செய்கிறது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கிருஷ்ணரையும் ராமரையும் பேசுகிறதுக்கு வாய் வருது இல்லை, அந்த மாதிரி மற்றவங்களை பேசி பாருங்களேன், ஏன் பேச மாட்டேறீங்க? இதான் என்னோடய கேள்வி. நான் உங்களை வந்து நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என் மேலே வழக்கு போட்டுட்டீங்க சார், ரைட்டு, அதுக்காக நான் வந்து ஐயோ என் மேலே வழக்கு போட்டிங்கன்னு சொல்லிட்டு பணிஞ்சு வந்தோன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நீ போடுன்னு தான் சொல்கிறேன், வழக்கு போடு, அது எது கூட தயாராக தான் இருக்கும், நாங்கள் வா பார்க்கலாம். சாமி இல்லைன்னு சொல்கிறன விட ஊருக்கு ஊர் சாமி இருக்குன்னு சொல்கிறது தான் அதிகமாக இருக்கான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் உங்களோட கட்சி மீட்டிங்கு தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் இந்த சாமி கும்பிட்ற 10 பேர் இருப்பான் இல்லையா, கடவுள் வழிபாட்டு மேலே நம்பிக்கை உள்ள 10 பேர் இருப்பான் இல்லையா, அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், உன் மேலே கொடுப்பான், உன் இயக்கத்து மேலே கொடுப்பான், அந்த பேசுகிற மேலே கொடுப்பான், இது நடந்தே தீரும், இதில் மாற்று கருத்தே இல்லை. தொடர்ச்சியாக நாங்கள் ராமனை வணங்கினா உடனே ராவணன் இல்லை, ராவணனை வந்து வணங்க வேண்டியது, ராவணன் வந்து பெரும்பாட்டனுங்க வேண்டியது. அப்போ ராவணனை வணங்குறீங்க, ராவணன் வந்து உங்களுக்கு தான் பிடிக்காத ஐயர் சமுதாயத்தை சேர்ந்தராச்சு, எந்த அடிப்படையில் ராவணன் வணங்குறீங்க?
எதிரிக்கு எதிரி கூட நண்பன் ஆகலாம்டா. அவங்கள மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சிலாம் கடந்து போட்டோம் அப்படி பேச வேணாம். என் மேலே வந்து வழக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் வேலை முடிஞ்சப்போ தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்துக்கலாம், அது எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கேன் நான். புரியுதா இல்லையா? நீ எத்தனை வழக்கானாலும் போட்டுக்கோ, ஆனால் என்னுடைய நம்பிக்கையும் என்னோடய வழிபாட்டு முறைகளையும் நீ இழிவுபடுத்தணும்னு வச்சிக்க, உன்னை எழுத்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களில் நான் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பேன். புரியுதா இல்லையா? எங்கள் அண்ணன் மாரிதாஸாக இருக்கட்டும், என் தம்பி மதனாக இருக்கட்டும், அந்த வரிசையில் நானும் கேட்குறேன். ஏன் சாமானியெல்லாம் கேள்விக்கூடாதா? நான் கேட்கக்கூடாதா? கேட்பேனே நான். ஏன் இத்தனை பேரை விட்டு என் மேலே மட்டும் வழக்கு போட்டிருக்க? போடு, போட்டுட்டே இரு, என் மேலே வழக்கு போட்டுட்டே இரு, சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மேலே நீ வழக்கு போட்டுருங்கிற கேள்வி இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். சாயந்தரம் தான் கேள்விப்பட்டேன் என் மேலே வழக்கு போட்டுருக்கு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீ ஒரு வழக்கு இல்லை, 100 வழக்கு போட்டுக்கோ, அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. நீ தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்ப. உன் சாட்டை துரைமுருகன் ஒரு கைத்தடி வச்சிருக்கல, அவன் வந்து போடுறான், வந்து ராமர் எங்கே போனார், அவர் உத்தமரா, அப்படியா இப்படியா சொல்லிட்டு போடுறான். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பேசி பார்க்கறான், மற்ற மாதிரி பேசி பார்க்கறான். செருப்பாலே அடிப்பாங்க உங்களை, ஓகே? செருப்பாலே அடிப்பாங்க உங்களுக்கு. மற்ற மாதிரி பேச வேண்டியடா, மற்ற மாதத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லையா? பேச வேண்டியடா, ஏன் பேச பண்ணுறீங்க? உங்களுக்கு நாங்கள் தான் தொக்குன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நாங்கள் ஒதுங்கி போகிறது உங்களுக்கு வந்து பயந்து போகிறோம் நினச்சிட்ருக்கீங்களா? இனிமேல் நடக்காதுடா. பட்டை வச்சுருக்கோம் நெருப்பு, அப்போ தான் இனி பற்றி எரியும். உங்களுக்கு பணிஞ்சு போகிறதுக்குலாம் ஆளே கிடையாது நாங்கள்லாம் இனிமேல். புரியுதா இல்லையா? நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்து எங்கேயாவது மேடையை போட்டு, இப்போ சொல்கிறேன்டா, ஏ இப்போ சொல்கிறேன், நாம் தமிழ் கட்சியில் எவனா ஒரு ஆம்பளை இருந்தான்னா தமிழ்நாட்டில் இனி ஒரு இடத்துல மேடையை போட்டு இந்து மதத்தை பற்றியோ அந்த மதத்தோட கோட்பாடுகளை பற்றியோ தப்பாக பேசிட்டு மேடையை விட்டு இறங்கினா பாப்போம். அந்த ஊரில் உள்ளவங்களை விட்டு உங்களை வெளுக்க சொல்கிறேன்டா, நடந்து தீரும்டா. பெரும்பான்மையான மக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகளை நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, கடவுள்களை தப்பாக பேசுகிறது தானே வேலை உங்களுக்கு. இது இதையும் வச்சுக்கோ, இதையும் ஆதாரமாக வச்சுட்டு வழக்கு போடு. இன்றைக்கி முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அந்த மாதிரி மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாமே சாமி கும்பிட்றாங்கடா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய சித்தாந்தங்கள்லாம் உங்களோட வச்சுக்கிங்க. இனிமேல் நீங்கள் பேச முடியாது. எந்த மேடையில் வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் கடவுளை பற்றி தப்பாக பேசிட்டு, பிரதமரை பற்றி தப்பாக பேசிட்டு, முதலமைச்சரை பற்றி தப்பாக பேசிட்டு இறங்கணும்னு நினச்சாலும் அங்கேயே விட்டு உதப்போம். இது நடந்தே தீரும்டா, இது நடந்தே தீரும். உங்கள் நொண்ணை வெண்ணை எல்லோரும் வாங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா படம் காட்டிகிட்ருக்கீங்களா? அப்பக்கா பசங்க படம் காட்டுறீங்களா? என்ன பண்ணுங்கடா, வா. நான் தான் சொல்கிறேன்டா, சவால் விட்டு தான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. இனிமேல் உங்களுக்கு மரியாதையே கிடையாதுடா. காரணம் என்னென்னா, பயந்து போகிற கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது மாதிரி இனிமேல் எந்த கட்சியும் இல்லை. புரியுதா இல்லையா? நீங்கள் படம் காட்ட உங்களுக்கு பயம் காட்டுறது நாங்கள் தயாராக இருக்கோம். அவ்வளோ தான் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்னு 1000 விஷயம் இருக்குது பேச. வலதுன்னா இடதுங்க வேண்டியது, இடதுன்னா வலதுங்க வேண்டியது, வேணும்னா வேணாங்க வேண்டியது, வேணானா வேணுங்க வேண்டியது. இது பேர் அரசியலாடா. எச்சத்தனம், காசை வாங்கிட்டு குலைக்கிற எச்சத்தனம். சொந்த நாட்டுக்கு ஒருத்தன் எவன் ஒருத்தன் விசுவாசமாக இல்லையோ, சொந்த நாட்டோட அரசியலமைப்புக்கு எவன் ஒருத்தன் விசுவாசமாக இல்லையோ, சொந்த நாட்டோட ஜனநாயகத்துக்கு எவன் ஒருத்தன் விசுவாசமாக இல்லையோ, அவனை செருப்பால் அடிக்கலாங்கிறது தான் வந்து எங்களோட தத்துவம். ஓட ஓட விட்டு செருப்பால் அடிக்கலாங்க தான் தத்துவம். நாங்கள் வந்து காஷ்மீரை வந்து இந்தியாவோட இணைக்கணும், காஷ்மீரில் உள்ள மக்கள்லாம் இந்தியாவோட சேர்ந்து வாழ வைக்கணும் நினச்சா, அங்கே இருக்கக்கூடிய பிரிவினவாதி தலைவன் ஆயிஷ் வந்து உன் தலைவன் நம்ம அண்ணன் சைமன் இங்கே கூட்டம் நடத்துவான். அங்கே ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நட்டினா இங்கே வந்து ராவணன் வந்து எங்களுடைய பெரும்பாட்டன்னு சொல்லிட்டு அதை வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து பதிவாக போடுவான். இதை விட ஒரு எச்சத்தனம் உண்டா? எந்த அடிப்படையில் மேலே வழக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தாலும் அது சந்திக்கிறது நான் தயாராக தான் இருக்கேன். என்னடா உயிராக போவோம்? சரி, உயிரே போட்டுமே எனத்துக்காக, அதாவது என்னுடைய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைக்காக என் உயிர் போனால் போட்டுமேடா. பிறந்துட்டு சாதனை போகிறோம், போட்டுமே. அதுக்காக கொண்டு வந்து காலில் கையில் உழுந்து, ஐயோ அண்ணா மன்னிச்சிருங்க, வழக்கை வாபஸ் ஆகும் சொல்லுவீங்களா? அதுக்கு இது கூட இது கூட பண்ணியாது. புரியுதா இல்லையா? எத்தனை பேரை கையெல்லாம் பேசிட்டீங்க? கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்துறது, கடவுளை இழிவுபடுத்துறது, தலைவர்களை இழிவாக பேசுறது, மேடைக்கு மேடை
என்னடா நீங்கள் பேசிட்டு, நான் ஒரே ஒரு சவால் எடுக்கிறேன், என்ன நீங்கள் பேசி என்ன சாதிச்சிட்டீங்க சொல்லு. நான் வெளிப்படையாக கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நீங்கள் இது வரைக்கும் பேசி ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் சாதிச்சிருக்கோம், ஒரே ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம், இந்த இந்த விஷயத்தை நாங்கள் சாதிச்சிருக்கோங்க. ஈழத்தில் வந்து நாங்கள் பேசி பேசி 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருவோம். அதே பிரதமர் நரேந்திர மோடி தான் நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, வேறு எவனும் கட்டி கொடுக்கலங்க. நாங்கள் பேசியிருக்கோங்க, இந்த பேசி இதை சாதனை பண்ணிட்டோம், இதை தடுத்து நிறுத்திட்டோம், இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து செய்ய விடாமல் தடுத்துட்டோம், இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். அதை விட்டுட்டு சும்மா வாய மைக்கு கிடச்சா போதும், ஐயோ அப்பா தாங்க மாடா, குழந்தைங்களாம் பயந்துட்டு இருக்குதான். அதனால் சின்ன விஷயந்தான், நீ வழக்கை போட்டுட்டே இரு, நான் சொல்லிட்டேன் அதுக்கு இது கூட பண்ணியாது, புரியுதா இல்லையா? எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக தானே வந்திருக்கோம், எதிர்கொள்ள தயாராக தானே இருக்கோம், வா பார்த்துக்கலாம். நீ வழக்கை போட்டு தெரியவா, வழக்கை போடு. இத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் என் மேலே வழக்கு போட்டீங்க பார்த்தீங்களா, இத்தனை பேர் உங்களை கழுவி 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 அந்த விஜயலட்சுமி அக்கா ஊதிச்சு அதையெல்லாம் விட்டுட்டு என் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு அதுதான். அவ்வளோ தரக்குறையாக பேசின விஜயலட்சுமி அக்கா விட்டிங்க, எங்கள் அண்ணன் மாரிதாஸ் கழுவி கழுவி ஊற்றினாரு அதை விட்டிங்க, இப்படி எல்லாரையும் விட்டுட்டு என் மேலே வழக்கு போட்டிருக்கீங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கிங்க. பேசி பேசி வேணாலும் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்களே, பேசிக்கிட்டே இருப்பேன் நான், ஆமாம் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களை பற்றியான எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், ஊருக்கு ஊர் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு வசூல் பண்ணுறதை சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன் நான். ஏன் சொல்லக்கூடாதா, சொல்லாமே சொல்லுவோம். என்ன அவங்களால அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும், நீங்கள் ஃபேக் ஐடியா வச்சு நீ விமர்சனம் பண்ணுவீங்க, அதை பற்றி எனக்கு கவலைப்படுற மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணிக்கும். அது நீ வந்து என்னை வந்து நெருப்புன்னு சொன்னால் சுற்ற போகிறதில்லை, அதனால் நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கும், அதை பற்றி கவலை இல்லை. இல்லைனா ஒரு பைத்தியாரம் வந்திருப்பான், அவனை வச்சு பேச சொல்லுவீங்க, அவனுக்கு ஃபோன் அடிச்சு திருப்பி பேசணும்னு வச்சிங்களேன், தம்பி அதை ராத்திரி தெரியாமல் பேசுன்னு சொல்லுவான். அதனால் நான் வந்து எனக்கு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நிகரானவன்ட்ட மட்டும் தான் நான் பேசுவேன், பழகுவேன், அவனை எதிர்ப்பேன். அந்த அடிப்படையில் நான் எவனை எதுக்குறேனோ அவன் வந்து பேசிட்டோம், என் மதத்தையும் என்னுடைய இறை நம்பிக்கையையும் இழிவாக பேசுகிற எவனாக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். அதுக்காக நான் வந்து மற்ற மதங்களை பற்றி தப்பாக பேசுவேன் அப்படின்னா அர்த்தமே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், நாங்களாம் நாகை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவோம், நாகூர் தர்காவுக்கு போவோம், எங்கள் ஊரில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் போவோம், அது எங்களுடைய பழக்கம். ஆனால் உன்ன மாதிரி ஆட்கள் வந்தாண்டா, நீ தமிழன், நீ தமிழன் இல்லை அப்படி இப்படி சொல்லி பேசி 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 நாசம் பண்ணிட்டேன் தமிழ்நாட்டை, புரிதா இல்லையா? நல்லா அந்த அத்தனை பேரையும் நாசம் பண்ணது யாருன்னு கேட்டினா இவங்க தான். அதனால் நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான், இந்த சாயந்தரம் தான் கேள்விப்பட்டேன், உங்கள் கட்சிக்காரெல்லாம் ஓடி போய் மேலே வழக்கு கொடுத்துருக்கான் சொல்லிட்டு. வழக்கை பார்த்து அன்னைக்கு நான் பயந்தது காரணம் என்னென்னா, என் மேலே போடப்பட்டது ஒரு பொய்யான வழக்கு, நான் செய்யாத குற்றத்துக்கு போடப்பட்ட வழக்கு அது. நான் இந்தியாவிலே இல்லாமல் இருக்கும்போது என் மேலே போடப்பட்ட வழக்காக நான் வந்து வருத்தப்பட்டேன், என்னடா நம்ம நாடு வந்து இப்படிப்பட்ட நாடாக இருக்குது, இப்படி ஒரு வழக்கு நம்ம மேலே போட்டிருக்காங்களே, சட்டத்தை மேலே நம்பிக்கை வச்சுருந்தோமே, நம்ம ஊர்லேயே இல்லையே, நம்ம மேலே இப்படி வழக்கு தொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசு கலங்கிச்சு. அதுக்காக நான் வருத்தப்பட்டேன், கண் கலங்கி அழுதேன். இப்போ நான் பேசியிருக்கேன் அவனை பற்றி, என் மேலே வழக்கு போட்டிருக்கேன், அதை சந்திக்க தயாராக இருக்கேன், சவால் விட்டு சொல்கிறேன். நீ இன்னும் வழக்கு போட்டு தான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வழக்கு ஏன் போட்டிருக்க, நிறைய வழக்கு போடு, இப்போ போயிச்சிருக்கலாம், இதை வச்சு வழக்கு போடு. நீ போடுற வழக்குக்கு எதிர் வழக்கு உனக்கு வந்தே தீரும், அதில் மாற்றே இல்லை. இப்போ வந்து துரைமுருகன் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கோம்ல நாங்கள், அதுமாதிரி தமிழ்நாட்டில் உன் கட்சிக்காரன் இனிமேல் எங்கே பேசினாலும் பிரதமரை பற்றி பேசுகிறானா அவன் அன்னையோட மாட்டினான், முதலமைச்சரை பற்றி பேசுகிறானா அவன் அன்னையோட மாட்டினான், எதிர்கட்சி தலைவரை பற்றி பேசுகிறானா அவன் அன்னையோட முடிஞ்சு போச்சு. அந்தந்த கட்சிக்காரங்களை நாங்கள் வந்து இதுக்கப்புறம் தூண்டி வச்சு உன் கட்சிக்காரன் இனிமேல் எந்த மேடையில் ஏறாத அளவுக்கு செய்கிறோம், இது நடந்தே தீரும். அப்புறம் நீ பேசுகிற தமிழ் தமிழன்ற வார்த்தை எல்லாமே பொய்யானதுங்கிறத புரிய வைப்போம் மக்களுக்கு. இதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வியாக கேட்குறேன், இலங்கையில் வந்து தமிழ் தேசியம் வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் பேசினாங்க இல்லையா, அதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அங்கே சிங்களவர்கள் தமிழர்கள்னு ரெண்டே இனம் தான் இருந்துச்சு, அதனால் அவர் வந்து தமிழ் தேசியம். தம்பிகளாக உங்கள்கிட்ட விஷயம் சொல்கிறேன், சொல்ல வாங்கிக்கிங்க, தமிழ் தேசியம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க, ஒரு நாட்டில் இரண்டு மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும் தான் இருக்காங்க, சிங்களம் தமிழ். அங்கே நம்மளுடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் கிளர்ந்து எழுந்து, காரணம் என்னென்னா பெரும்பான்மை சிறுபான்மையாக அடிச்சிக்கிட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு, அப்போ வந்து பிரபாகரன் அவர்கள் வெகுண்டு எழுந்து தான் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு பெரும் படையை கட்டமைத்து போர்க்களத்தில் நின்று அவ்வளோ பெரிய ஒரு வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அது காரணம் என்னென்னா தன் மக்களுக்கான தனிநாடு வேணுங்கிறது சரியான ஒரு கோரிக்கை. இதை நம்ம எல்லாம் சல்யூட் பண்ணி ஏற்றுப்போம். இது அதாவது அதாவது ஈழத்தில் கூடிய அத்தனை தமிழர்களும் வந்து வணக்கம் தெரிவிப்போம். மாற்றே இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ்நாடுனா தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது தனிநாடு நினச்சிட்டா போல. தமிழ்நாடு என்பது ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவுடைய ஒரு அங்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஒன்று. இங்கே தனிநாடு வேணும் தனிநாடு வேணும் கேட்டு வாங்கிட்டு இதையா பிடுங்க போகிறேன். ஆ தண்ணிக்கு கர்நாடகாவை சார்ந்திருக்கோம், குடிநீருக்கு முல்லை பெரியாரை கேரளாவை சார்ந்திருக்கோம். இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் தன்னிறைவு அடையாத ஒரு நாடு நம்மளுக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் நம்மளை சார்ந்து நம்மளுடைய உணவு உற்பத்திகளை வச்சு மற்ற மாநிலங்கள் சார்ந்துருக்கு. இப்படி நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டிய நம்மளை மொழியால் பிரித்து ஜாதியால் பிரித்து நாயுடு வந்து தமிழனில் முதலியார் தமிழனில் செட்டியார் தமிழனில் உள்ளம்மா தமிழனில் அவன் தமிழனில் இவன் தமிழன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாசப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டுக்குள்ளே யாரும் தயவுசு போகாதீங்க. இங்கே தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லைங்க. எப்படிங்க தமிழ் தேசியம் பேசுவீங்க? தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான ஒரு நாடு கோருவது. தமிழ் அன்னைக்கு கிட்டத்தட்ட 15 நாடுகளுக்கு மேலே பல கோடி பேர் வாழ்ந்துட்டுருக்கிறான். நான் கேட்குற ஒரு கேள்வி, சரிங்க, சிங்கப்பூரில் ஒரு தமிழன் அதிபராக இருக்கும்போது கொண்டாடுறோம்ல, சிங்கப்பூரில் வந்து தமிழர்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்களா இல்லையே? இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு தானே, இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்களே, சீனர்களோ மலையக்காரர்களோ பிரச்சனை பண்ணாங்களா ஏன் ஒரு தமிழனை கொண்டு வந்து இங்கே முதலமைச்சராக இது பிரதமர் ஆகணும்னு? அப்படி தானே நம்ம ஊர்லேயும் இருக்கணும். அதை விட்டுட்டு எச்சத்தனமாக மொழியை வச்சுக்கிட்டு பேசுகிற மொழி எது, ஊமைக்கும் பாஷம் உண்டு, கையால் காதால் காட்டி கூட பேசும் மொழியெல்லாம் ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்மளோட அடையாளம் அப்படி இப்படி சொல்லிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு உணர்வுகளை தூண்டி விட்டுக்கிட்டு பசங்களை ஏமாற்றி தெரியுது பேர் ஒரு குழப்பா. ஆ அதை வச்சு நீ வழக்கு கொடுப்பியா? கொடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு வழக்கு கொடுத்தா அவன் மேலே 100 வழக்கினால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொடுப்பேன், அதில் எந்த மாட்டு கருத்தம் இல்லை. அதனால் நண்பர்களே ஒன்று புரிஞ்சுங்க, இந்த பொய்யான அரசியல் இப்படிலாம் போகாதீங்க. நாமலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ நம்மளை மாதிரி உள்ளவங்களாம் உழைச்சி சாப்பிட்றோம் இல்லையா, வேலைக்கு போகிறோம் டயர்டாக இருந்து உட்காந்துருக்கோம். நம்ம இப்போ இங்கே ஒரு ரெண்டு மூணு நல்ல சிலை இருக்கானுங்க சொல்கிறானுங்க, நீ எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாய்ன்ற தெரியும், உன்னை வேலையை எடுத்துக்கிறோம், வேறு என்ன செய்ய முடியும், வேலையை எடுத்துக்கணும்னா செத்துப்படுவோமா, சோத்துக்கு வழியில் இந்த உட்காந்துருவாங்க அப்படி உடனே வந்து அவனுங்களுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயங்க. இப்போ அவங்கள பற்றி அவன் தலைவனை பற்றி நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், அவன் என்ன செய்வான், உடனே போய்ட்டு பெண்களை தவறாக பேசுவான். நம்மளோட பர்சனல் விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீ எங்கே வேலை பார்க்குற என்ன பண்ணுற இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான், ஒன்றும் ஆக போகிறதில்ல. புரியுதா இல்லையா? நீ என்னை தொட்டுன்னு நினச்சாவே அதுக்கான பதிலை நீ அதுக்கான பலனை நீ அனுப்பிப்பேன். அதை நான் தான் கூட்டு தானே இருக்கணும், இங்கே தானே இருக்கணும், சுற்றி தான் இருக்கேன், சிங்கப்பூர்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கேன், சிங்கப்பூர்லாம் வந்துட்டு இருக்கேன். ட்ரூ 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 ட்ரூன்ட்ருக்கீங்க, வர வேண்டியது தானே வச்சோம் ஒருத்தங்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், நான் எங்கே நான் என்ன இப்போ முகமூடி அணிஞ்சா குத்திட்டுருக்கேன், சிங்கப்பூர்லாம் சுற்றிட்டு தான் இருக்கேன் நான். எவனாச்சும் ஒருத்தன தொடுன்னு நினைக்கிறேன், வந்து தொட்டு பார்க்க வேண்டியடா, அவ்வளோ பெரிய ஆம்பளைங்க இருக்கீங்களா, வந்து தொட வேண்டியது என்ன, வா அண்ணன் கூப்பிட்றேன் வா, தொட்டுட்டு போ. ஏன்டா ஃபேஸ்புக்கில் போய் எழுதுறீங்க, அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க, மாஃபிங் பண்ணி என் ஃபோட்டோ வச்சு படம் போடுறீங்க, என்ன சொல்கிறேன் வந்து தொடு, நான் இங்கே தானே இருக்கேன், வா தொட்டு பாரு, என்ன என்ன தொட்டு தான் நீ பாரு, ஏன் முடியல அதெல்லாம் முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீஸ் சொல்கிறேன், நான் ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்தவன், பணிஞ்சு போகிற இடத்துல பணிஞ்சு போவேன், துணிஞ்சு போகிற இடத்துல துணிஞ்சு தான் போவேன். அதனால் எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ வழக்கு போடுறா, அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க. குட் நைட்ரா, பாய்.